வணக்கம். நான் சித்து முருகேசன். நம்ம வாய் வந்து ரொம்ப நல்ல வாய். ஐயா, நம்ம எதையாவது பேச ஆரம்பிச்சோம்னீங்களேன், உடனே வந்து உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிடறான். என்னது உனக்கு வந்து பிரபலமானவர்கள்னா ஒரு பொறாமை. இப்ப நம்ம இளைய தளபதி விஜய் இருக்காரு, அவருக்கும் நம்மளுக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா? ஒரே ஸ்கூல்ல படிச்சோமா, இல்ல ஒரே அப்பனுக்கு பிறந்தமா, என்ன கர்மம் இதெல்லாம்? நான் வந்து யதார்த்தவாதி, உள்ளத சொல்றேன். எனக்கு வந்து சரித்திரம் தெரியும். சரித்திரத்துல வந்து எதுவுமே முத முறை வந்து சீரியஸா நடக்கணும், அடுத்த முறை வந்து காமெடியா நடக்கணும். காமெடியா நடக்கும். நடிகர்கள் நாடால வந்ததையே பாருங்க, முத முறை வாத்தியார் வர்றாரு. வாத்தியாருக்கு பாவம், இந்த பக்கத்துல இருந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவருக்கு அந்த பக்கத்துல இருந்து தான் பிரச்சனை. இன்னைய தேதிக்கு ரஜினிகாந்தை போட்டு பிழி 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 பிழிஞ்சாங்க. பசங்க ஹோம் ஒர்க் பண்ணலங்கண்ணா, எனக்கு பேதி டீச்சர்னு பாரு. அந்த மாதிரி பாவம் ரஜினி சார், எனக்கு கிட்னி சட்னி ஆயிடுச்சு அப்படின்ட்டு கலந்துக்கிட்டார். இதுல தளபதி அப்படின்னா என்ன? சரித்திரத்துல ஒரு தளபதி தான். என்ன ஒரு தளபதி தான் தளபதி அப்படின்னா அது ஒருத்தர தான் குறிக்கும். அதை விட்டு போட்டு ஒய்யால சினிமா தளபதி, இளைய தளபதி, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்? வேஸ்ட், வேஸ்ட் ஆஃப் இந்தியா. யூனிக்கா இருக்கணும். என்ன யூனிக்கா இருக்கணும்? நம்ம கூட வந்து நிறைய பேர் என்னென்னமோ சொல்றாங்க, அதுல யூனிக்கா எது இருக்கோ? வலை உலக மாத்திருபூதம், நம்ம மாதிரி மானம் கெட்டவன் இன்னொருத்தன் வரமாட்டான். என்ன உண்மையை சொல்றோம்ல, அதனால வலை உலக மாத்திருபூதம் நல்லா இருக்கு. அடுத்தது ஜோதிட ஓஷோ. ஓஷோ அப்படின்னாக்க நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் வந்து மயங்காலுக்குள்ள பஞ்சு, பஞ்சு அந்த மாதிரி இருக்கணும். அதை விட்டு போட்டு இது நமக்கு வந்து என்னடான்னா, இந்த ஞாபக சக்தி. இந்த ஞாபக சக்தி வந்து இப்ப குறைஞ்சி போச்சு, அது ஒரு வரம். பரவேசி நாயங்க எதையோ ஒன்று பண்ணுதுங்களா, அதுக்கு சம்மந்தப்பட்டது மொத்தம் ஞாபகம் வந்து, என்ன அதுக்கு சம்மந்தப்பட்டது மொத்தம் ஞாபகம் வந்து. எம்ஜிஆர் வராரு, எம்ஜிஆருக்கு திமுகவில் இருந்து வந்த அழுத்தத்தை விட அங்கிருந்து டில்லியில இருந்து வந்த அழுத்தம் அதிகம். அவருக்கு என்ன மானம் கேட்ட கம்யூனிஸ்டுங்க, இவனுங்க வந்து எங்க பக்கத்துல பவன் கல்யாணம் கூட பிரபலம் தூக்கிட்டானுங்க. அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்த போல தூங்க போனானுங்க, 50-50 கேட்டானுங்களாம் சீட் ஷேர், தலைவர் எந்திரிச்சு போகடான்ட்டாரு. அந்த மாதிரி இப்ப என்டிஆர்னுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரியே வந்து என்னடான்னா சினிமேட்டிக். திடீர்னு அவரு காவி கட்டுவாரு, திடீர்னு ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு மாறுவாரு, திடீர்னு சினிமா நடிக்கிறேன்னு அப்படி போயிடுச்சு. அது தீண்டு போச்சு கணக்கு, எப்படி கணக்கு தீண்டு போச்சு? ஒரு முறை சீரியஸ், ஒரு முறை காமெடி, நடிகன் நாடாள வர்றது அப்படின்ற எபிசோடு முடிஞ்சு போச்சு. விஜயகாந்த், விஜயகாந்த வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த ரஜினி ஃபேன்ஸை பாருங்க, எல்லா பயலாம் நாடி தளர்ந்து போய் மூட்டி தேஞ்சி போய் சுகரை வாங்கி பிபி வாங்கி வீட்டில் தலைமையிலேயே அடிச்சிட்டு இருப்பாங்க, தலைமையிலே அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நான் கூட சொன்னேன் இல்லையா, ஒரு 2,150 ரூபா வாடகையில் ஆஃபீஸ் போட்டுக்கிறேன்னா எதுக்குப்பா பாரம் ஏறிக்கினே போகுது? அது வயசான காலத்தில் இருக்கிற ஃபிட்டிங்கு, அது நம்ம தட்டி விட்டுறோம், அது வேற கதை. வருமானம் இருக்கு ஆடுறோம், அது வேற கதை. ஆனால் நான் சொல்கிற ரஜினி ரசிகரின் நிலையை பாருங்க, அவர் வரேன் 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 வரேன்னு ஆட்டி ஐபோஷ் மாமா அங்கே மைபோஷ் எத்தனை மகா மகா ஆட்சி தெரியல அது மாதிரியா? சரி அது ஒய்ஞ்சி போட்டோம். அந்த ரஜினியை விட
விஜயகாந்த் எவ்வளவு பெட்டர், என்ன எவ்வளவு பெட்டர். அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பஞ்சாயத்து ஒன்றியம் இதெல்லாம் நீக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டார். தேமுதிக தொண்டர்கள், விஜயகாந்த் ரசிகர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அரசியல் பாடம், அதுவும் கள அரசியல் படிச்சுட்டாங்க, படிச்சுட்டாங்க. இப்போ தலைவருக்கு வயசாயிருச்சு, கடைக்கால ஆடி போச்சு, ஆடிய ஆட்டம் என்ன, பா கூடிய கூட்டம் என்னன்னு கல்லாப்பட்டி சாமி பஞ்சாதிகையில் போயிடுச்சு. இதே பிரச்சனை தான் ரஜினிகாந்த் கூட, ரஜினிகாந்த் கூட இதே பிரச்சனை தான். இப்போ விஜயகாந்தை உயிரோட வச்சு ஒரு வாட்டி, அடகு வச்சு ஒரு வாட்டி, இப்படி வீட்டம்மா வந்து கல்லா கட்டிக்கிறது அது கேவலமாக போயிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கு. இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், நெப்போலியன், சரத்குமார், நம்ம கார்த்திக், இதெல்லாம் தனி ட்ராக், காமெடி ட்ராக். இது விஜய், நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் கூட விவரமாக சொல்லியிருந்தேன். இவர் வந்து ஏதோ ஒரு படம் பண்ணார் புலி அப்படின்னு. அதில் வந்து என்னடானா ஆக்சுவலாக ஜெயலலிதா கேரக்டர் இருக்கு, ஸ்ரீதேவி கேரக்டர் தான் ஜெயலலிதா. அந்த அம்மா ராணி, அந்த அம்மாவுக்கு விஷயமே தெரியாது. விஜய் வந்து அந்த அம்மாவுடைய மருமகன். அவர் வந்து சதிகளை எல்லாம் முறியடிச்சு ஜெயலலிதாவை மறுபடி ராணி ஆக்குவார். இதுதான் இதில் கூத்து என்னடான்னா, அதுக்கு முன்னாடி படம் நினைக்கிறேன், அது ஏதோ ஒரு படத்துக்கு கொய்யால ஒரு டேக்லைன் போட்டானுங்க, ஒரு டேக்லைன் போட்டானுங்க, டைம் டு லீட், அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு கதை, முடிஞ்சு போச்சு கதை. இப்போ ஆத்தா வந்து அம்மையாரை சந்தித்தோம் அப்படின்னா என்னடான்னா, நாயகி வந்து ரிசப்ஷனில் உட்காந்து இருந்திருக்கோம் தேவடு காத்துக்கிட்டு, அம்மா வந்து படக்குன்னு இன்டர்காமில் வந்திருப்பாங்க லைனில் அசடி மாதிரி. ஆ சரி பார்த்துக்கலாம் போங்க, அதான் ஆத்தா கொடுக்குற இன்டர்வியூ. அப்படி இல்லை இந்த கட்சி தலைவன் வெங்காயம் இந்த பக்கிலாம் வந்து என்னடான்னா, இந்த போட்டி போல வெயிட் பண்ணுவானுங்க போல. பாவம் ஒரு பெரும் தலைவர், அவர் பயக்க தோசையில் சிகரெட் எடுத்து பற்ற வச்சுட்டுக்கிறார். உடனே வந்து அங்கே வேலை பார்க்குற பொண்ணு வந்து, தாத்தா இங்கெல்லாம் வீதி புதிக்கூடாது அப்படின்னுச்சு. அது அங்கே இருக்கிற நடைமுறை. இந்த பக்கிங்க அப்பாயின்மெண்ட்டை கூட வாங்காமல் போய் அந்த காரில் உக்காந்து வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங். அப்பா வந்து ரிசப்ஷனில் வெயிட்டிங், உள்ளே வந்து காரில் வெயிட்டிங். அப்புறம் பார்த்தா கொய்யால் கம் கட்டில் ரெண்டு கையை வச்சுக்கினேன் வீடியோ. இப்போ நான் என்ன சொல்கிறேன், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உனக்கு தம்முக்குதா, தாக்கத்துக்குதா, தில்லுக்குதா, கொய்யால வா. அதை விட்டு போட்டு இந்த குரங்கு வந்து குட்டியை இறங்கி விடுமா ஆழம்பாது. இது அப்படியே உள்டா அப்பா கட்சி ஆரம்பிப்பாராம், ஆனால் அந்த கட்சிக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா. இவர் ரசிகருக்கு வந்து அந்த கட்சியில் போய் சேரக்கூடாது. இதெல்லாம் சொல்லுவாங்க எங்கள் பாட்டி, இன்னும் பச்சையாக சொல்லும் யானைய அவ்வளோ பெரிய உருப்படி இருக்கணும் இல்லை கொய்யால, இதெல்லாம் பொத்திக்கிட்டு கடா, பொத்திக்கிட்டு கடா. அதை விட்டு போட்டு சும்மா காமெடி பண்ணுறானுங்க, காமெடி பண்ணானுங்க, நமக்கு கடுப்பாகுது. பழைய சரித்திரம்லாம் வேற ஞாபகம் வந்து பாப்போம். நன்றி வணக்கம். சித்தர்களுக்கு நன்றி.